சாய்ஸ் உங்களை அன்பு வரவேற்கிறது. சயின்ஸ் அப்டேட், சயின்ஸை பற்றின அப்டேட், லேப் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், பொதுவாக சயின்ஸை பற்றி முழுமையான ஒரு அப்டேட் ரைட்டா. ஃபஸ்ட்டு சயின்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம் சொல்லியா, லேப் அசிஸ்டன்ட் இந்த எலெக்ஷன் டைத்தில் கால்ஃபர் ஆகுமா அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எலெக்ஷன் இருக்குது, ஸோ வாய்ப்பு குறைவு தான் ரைட்டா. இப்போ அவங்க வந்து தொகுதி பங்கீடு கூட்டணி இருக்கா இல்லையா, பல டிஸ்கஷனில் போகிறாங்க, மக்களை சந்திக்கிற இந்த நேர கட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அனௌன்ஸ் பண்ணவும் முடியாது ரைட்டா. ஒன்று. ரெண்டாவது விஷயம், சரி எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வருமா அப்படின்னா, முடிஞ்ச உடனேயே முதல் எலெக்ஷன் முடியட்டும், மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைன்னு நடக்கும், ஆட்சின்னு ஒன்று அமையும், அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது வருமா வராதாங்கிறது. ஏன்னா கவுண்டிங் இருக்கிறப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, கவுண்டிங் இருக்கும்போது பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். அப்போ மே 2க்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம், ஆட்சி ஒன்று அமையட்டும், எந்த ஆட்சி அமையுதோ அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் அதை பற்றி மே 2 வரைக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் மே 1 அண்ட் 2 வீக்கில் குரூப் 2 கால் ஃபார் கன்ஃபார்ம் வந்துடும் ரைட்டா. குரூப் 2 மே 2க்குள்ளே வந்துடும் மேக்ஸிமம், மே 2க்குள்ளே குரூப் 2 கால் ஃபார் வந்துடும். குரூப் 2க்கு நான் பேச்சில் சொன்னதான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், ஓப்பனாகவே யூடியூப்பில் சொல்கிறேன், சயின்ஸுக்கு அவ்வளோ படிக்க வேண்டியதில்லை, சயின்ஸுக்கு போதுமான அளவு படித்தா போதும் குரூப் 2க்கு. ஏன்னா குரூப் 2க்கு எலிஜிபிள் மட்டும்தான், நீங்கள் ஒரு ஜஸ்ட் பார் ஒரு ஃபிலிம்ஸுக்கு எலிஜிபிள் மட்டும்தான். ஏன்னா மெயின்ஸில் உங்களுக்கு சயின்ஸ் இல்லை, அங்கே யூனிட் 8 அண்ட் 9 தான் புகுந்து விளையாடுது திருக்குறள், அதனால் சயின்ஸை கம்மியாகவே இந்த என்ன சொல்லுவாங்களா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்வாங்க, கொஞ்சம் அங்கே அடக்கி வாசிட்டு மிச்ச ஏரியாவில் நல்லா வாசிக்கலாம். அதனால் இது ஒரு அப்டேட்டு. அடுத்து குரூப் 4ல சயின்ஸ் இருக்கணும் சார்னா கண்டிப்பாக, அதாவது குரூப் 4 தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வேணால் சயின்ஸை 6லேருந்து 10 வரைக்கும் சிறியஸ் இருக்க, 11, 12 போக வேணாம் ரைட்டா. ஏன்னா லேசர் அணுக்கரி இயற்பியெல்லாம் +1, +2 கவர் ஆகும், அது நம்ம குரூப் 4 சிலபஸ்க்கு கிடையாது, இந்த குரூப் 2க்கு தான் இருக்கும். அதனால் ரொம்ப போக வேணாம், இது நோய்கள் எப்பயும் போல குரூப் 4க்கு உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரும்னு தெரியும். அதனால் 6லேருந்து 10 வரைக்குமே சயின்ஸை சிறுக சிறுக படிச்சுக்காங்க, குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2க்கு ரொம்ப லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் அளவுக்கு ஒரு மாதிரி கேட்குறாங்க, அதில் ஒரு 10 தலைப்பை தெளிவாக படிச்சு போனால் ஒரு 5 மார்க் 7 மார்க் அடிச்சாலாம் இங்கிட்ட ஏரியாவில் புகுந்து விளையாண்டுக்கலாம். என்னுடைய இப்போ எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நான் சொல்கிறேன், நான் பேச்சுக்கு சொன்னது செமினார் சொன்னது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ குரூப் 4க்கு ஆனால் சயின்ஸ் தேவைப்படும், ஏன்னா அங்கே 15-17 வினா வந்தாலும் அடிச்சாகணும், ஏன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா அப்படி தான் ரைட். இப்போ நீங்கள் புக்கு போடுறேன்னு சொன்னீங்களே சார், என்ன சார் ஆக்சுவலாக அப்டேட்னா, நான் 10 புக்கு ரெடி பண்ணிட்டேன், நான் அந்த 100 லெசன்ஸ் அனுப்புகிறேன்ல, இதுவே எனக்கு வேலை அதிகமாக இருக்கு, நான் பேட்ச் ஒர்க் இதுன்னு பார்க்குறனால இன்னும் அந்த 10 புக்கு ஓடி வரணும், சுவாசியில் ஓடி வரணும். அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் ஆயிரும் ரைட்டா. நான் மார்ச் 10 கிட்ட வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் சயின்ஸ் புக்கு. உண்மையாகவே இன்றைக்கி நம்ம இடத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க, நம்ம மனித உடல் உறுப்பு மண்டலம் ஒரு புக்கு, அந்த ஒரு 10 டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கை சும்மா எடுத்து காமிச்சேன், அந்த பையன் எனக்கு ஜெராக்ஸ் உடனே வேணும்னு கே அப்படி நான் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட் ரிவ்யூ எப்படி இருக்கும்னு சும்மா காமிச்சேன். நான் நிறையா பேர்ட்ட ரிவ்யூ கேட்டேன், முன்னாடியே கொடுத்து ஜெராக்ஸ் காமிச்சு கேட்டேன், அவ்வளோ திருப்தியாக போனாப்பில அந்த பையன், உண்மையாகவே சார் ஒன்று என் அமௌண்ட்டை மொதல் பிடிங்க அப்படி பண்ணாப்பில. அதாவது ஏன் இந்த அளவுக்கு அடிச்சு சொல்கிறேன்னா, விஷயம் உள்ளே இருந்தால் அடித்து பேசலாம்ல, ஸோ அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது, அதனால் கொஞ்சம் காத்திருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதான் டெலகிராம் லிங்க் கொடுத்துட்டோம், சரவண் சார் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்காரு, சயின்ஸ் படிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ரைட்டா. ஏன்னா காலம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு, ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக மே 1 மாதம் கால் ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க, அங்கிட்டு 2 மாதம் 3 மாதம் டைம் இருக்குது, நோக்கி தள்ளிடலாம், அதெல்லாம் நேரம்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள், பிசி செலெக்ஷன் கூட தள்ளி போயிடுச்சு பாருங்கள், புரியும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் நமக்கு டைமிங் கிடைக்கும், அடிச்சுக்கலாம். ஸோ சயின்ஸ் புக் வேணால் மார்ச் 10க்கு மேலே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுவேன், மார்ச் 10ல உறுதியாக அப்டேட் பண்ணிடுவேன். இதை மொதல் நான் அனுப்பிச்சிக்கிறேன் இவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு முடிக்க, வேலை சரியான வேலைங்க, நான் மனசாட்சியத்தோட்டு சொல்கிறேன். நிறைய பேர் கூட ஈஸியாக நினச்சிட்டு போயிருவீங்க, என்ன இது என்ன ஒரு புக்கு தானன்ட்டு, அப்பப்பா அந்த பேக்கிங் பண்ணி அடித்து ஆளை வச்சு வேலை பண்ணி இன்னவே மைண்டு வேலை, ஏன்னா ஒரு நாள் லேட் பண்ணால் கூட அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க, ஃபோன் எடுக்கலைன்னா அது ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க, அதெல்லாம் பல குழப்பம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணி தான் அனுப்பணும். சார் உங்களுக்கு மட்டும் இந்த கஷ்டமா, எல்லாருக்கும் தானே, எல்லாருக்கும் தான் இப்போ தான் நினைக்கிறேன், எல்லாருக்குமே கஷ்டம் தான் அது, பட் அதை செஞ்சுட்டா திருப்தியாகும். ஒரு நேம் வேணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதா, நல்ல பிளான் பண்ணி பண்ணால் கரெக்டாக பண்ணலாம், இப்போ தான் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பிளான் பண்ணி பண்ணுறேன். ஸோ சயின்ஸ் புக்கை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வரும், 10 டாபிக் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், அந்த 10 நீங்கள் கரெக்டாக 1 மாதம் படிக்க கரெக்டாக இருக்கும், அடுத்து 14 டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் டக்குன்னு அடுத்து அங்கிட்ட 20 நாள்லேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். இது சயின்ஸ் புக்குனா அப்டேட் ரைட்டாங்க. ஸோ லேப் பெஸ்டனை பொறுத்துக்கு கவலைப்படாங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். குரூப் 2க்கு சயின்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது தெளிவாகவே நான் சொல்லிடுறேன், என்ன நீங்கள் படித்தாலும் அது ஒரு ட்ரெண்ட் எடுப்பாங்க, ஓரளவுக்கு அடித்தா போதும். குரூப் 4க்கு சயின்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், அப்படி மீறி படிக்கணும்னா ஃப்ரீயாகவே கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்க, படிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் ரைட்டா. நம்பிக்கை உள்ளவர்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் வேண்டவே வேண்டாம் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பற்றி ஃபுல் அப்டேட் தான்ப்பா. ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டோன் தேங்க்யூ.